அத்தியாயம் 74. கெத்செமனே. மத்தேயு 26:36-56. மார்க்கு 14:32-50. லூக்கா 22:39-53. யோவான் 18:10-12. சீடர்களின் கூட்டத்துடன் இரட்சகர் கெத்செமனே தோட்டத்தை நோக்கி அவருடைய பாதையில் மெதுவாகச் சென்றார். முழுமையாக இருந்த பஸ்கா நிலா மேகமில்லாத ஒரு வானத்திலிருந்து ஒளிவீசி கொண்டிருந்தது. யாத்ரீகரின் கூடாரங்கள் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கியிருந்தன. இயேசு அவருடைய சீடர்களுடன் அக்கறையாக உரையாடி அவர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் கெத்செமனேயை சமீபித்த போது வித்தியாசமான ஒரு மௌன நிலையில் காணப்பட்டார். தியானம் செய்வதற்காகவும் ஜெபம் செய்வதற்காகவும் அவர் அடிக்கடி அந்த இடத்திற்கு வந்திருந்தார். ஆனால் இதற்கு முன் ஒருபோதும் இருந்திராத விதமாக கடும் துயர்மிக்க அந்த கடைசி இரவில் அவருடைய இருதயம் துயரத்தால் நிறைந்திருந்தது. பூமியின் மீதான அவரது வாழ்க்கை முழுவதிலும் அவர் தேவ பிரசன்னத்தின் ஒளியில் நடந்திருந்தார். சாத்தானின் அதே ஆவியினால் ஏவப்பட்டிருந்த மனிதர்களுடனான போராட்டத்தில் இருந்தபோது என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. யோவான் 8:29 என்று அவரால் கூற முடிந்திருந்தது. ஆனால் இப்பொழுது அவர் தேவனுடைய தாங்கும் பிரசன்னத்தின் ஒளிக்கு வெளியில் அடைக்கப்பட்டவர் போல காணப்பட்டிருந்தார். இப்பொழுது அவர் அக்கிரமக்காரர்களுடன் வைத்து எண்ணப்பட்டிருந்தார். விழுந்து போன மானிடத்தின் குற்றத்தை அவர் சுமக்க வேண்டும். பாவத்தை அறியாத அவர் மீது நம் அனைவருடைய அக்கிரமங்களும் சுமத்தப்பட வேண்டும். பிதாவின் அன்பிலிருந்து வெளியே வைத்து அடைத்துவிடக்கூடியதாக பாவம் இருக்கும் என்று அதை பற்றி அவர் பயப்படும்படி சோதிக்கப்பட்டார். ஏனெனில் பாவம் அந்த அளவிற்கு அவருக்கு பயங்கரமானதாக தோன்றுகிறது. அவர் சுமக்க வேண்டியதாக இருக்கும் குற்றத்தின் பாரம் அந்த அளவிற்கு பெரியதாக இருக்கிறது. மீறுதலுக்கு எதிரான தேவனுடைய கோபம் எந்த அளவிற்கு பயங்கரமானது என்பதை அவர் உணர்ந்து, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று கதறுகிறார். அவர்கள் அந்த தோட்டத்தை சமீபித்த போது அவர்களுடைய ஆண்டவரிடத்தில் வந்த மாறுதலை சீடர்கள் கண்டிருந்தனர். அந்த அளவிற்கு துயரமும் மௌனமும் உள்ளவராக அவரை இதற்கு முன் அவர்கள் ஒருபோதும் கண்டிருக்கவில்லை. அவர் தொடர்ந்த போது இந்த துயரம் ஆழமடைந்தது. ஆயினும் அதன் காரணம் பற்றி அவரிடம் கேட்பதற்கு அவர்கள் துணியவில்லை. விழுந்துவிட போவதைப் போல அவருடைய சரீரம் தள்ளாடினது. அந்த தோட்டத்தை அடைந்த பின் தங்களுடைய ஆண்டவர் வழக்கமாக இளைப்பாறும் இடத்தை சீடர்கள் கவலையுடன் பார்த்தனர். இப்பொழுது அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் கஷ்டத்தோடு எடுத்து வைக்கப்பட்டதைப் போல இருந்தது. ஒரு பயங்கரமான சுமையின் பாரத்தால் அழுத்தப்பட்டு வேதனைப்படுபவரைப் போல அவர் உரத்த சத்தத்துடன் புலம்பினார். அவருடைய தோழர்கள் இரண்டு முறை அவரை தாங்கினார்கள். இல்லாவிட்டால் அவர் தரையில் விழுந்திருப்பார். அந்த தோட்டத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் 3 பேரை தவிர மற்றவர்களை அங்கேயே அவர்களுக்காகவும் தமக்காகவும் ஜெபிக்கும்படி வேண்டிக் கொண்டார். பேதுருவோடும் யாக்கோபோடும் யோவானோடும் அதன் தனியான பகுதிக்குள் அவர் பிரவேசித்தார். இந்த 3 சீடர்களும் இயேசுவிற்கு மிகவும் நெருங்கின தோழர்களாக இருந்தனர். மறுரூப மலையின் மேல் அவர்கள் அவருடைய மகிமையை கண்டிருந்தனர். மோசேயும் எலியாவும் அவருடன் உரையாடினதை அவர்கள் கேட்டிருந்தனர். வானத்திலிருந்து உண்டான சத்தத்தை அவர்கள் கேட்டிருந்தனர். இப்பொழுது அவருடைய பெரிய போராட்டத்தில் அவர்களுடைய பிரசன்னம் அவருக்கு அருகில் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்பினார். அந்த தனிமையான இடத்தில் அவர்கள் அடிக்கடி அவருடன் இரவை கழித்திருந்தனர். அந்த சந்தர்ப்பங்களில் சற்று நேரம் விழிப்பிலும் ஜெபத்திலும் இருந்த பின் மீண்டும் ஊழியத்திற்கு செல்லுவதற்காக காலையில் அவர்களை அவர் எழுப்பும் வரை அவர்களுடைய ஆண்டவருக்கு அருகில் சற்று தூரத்தில் அவர்கள் தொந்தரவில்லாது நித்திரை செய்வார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் அந்த இரவை அவருடன் ஜெபத்தில் கழிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனாலும் அவர் அனுபவிக்க வேண்டியதாக இருந்த கடன் துயரை அவர்கள் காண்பதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் இங்கே தங்கி என்னோடே கூட விழித்திருங்கள் என்று அவர் கூறினார். அவர்களை விட்டு அவர் சற்று தூரம் சென்று மிக அதிக தூரம் இல்லாமல் அவர்களால் அவரை பார்க்கவும் கேட்கவும் கூடிய தூரத்தில் தரையில் முகங்குப்புற விழுந்தார்.
பாவத்தினால் அவர் தம்முடைய பிதாவினிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு கொண்டிருப்பதை உணர்ந்தார். அந்த பெரும் பிளவு மிகவும் அகலமானதாகவும் இருண்டதாகவும் ஆழமானதாகவும் இருந்ததால் அதற்கு முன் நின்றிருந்த அவருடைய ஆவி நடுங்கினது. இந்த கடும் துயரிலிருந்து தப்பித்து கொள்ள அவருடைய தெய்வீக வல்லமையை அவர் பயன்படுத்தக்கூடாது. மனிதனின் பாவத்தின் பலன்களை எல்லாம் ஒரு மனிதனாக அவர் அனுபவிக்க வேண்டும். மீறுதலுக்கெதிரான தேவ கோபத்தை ஒரு மனிதனாக அவர் தாங்க வேண்டும். கிறிஸ்து இதற்கு முன் எப்பொழுதும் எவ்விதமாக நின்றிருந்தாரோ அதிலிருந்து மாறுபட்ட ஒரு மனோபாவத்துடன் இப்பொழுது நின்றிருந்தார். அவருடைய பாடுகளை சிறப்பான விதத்தில் தீர்க்கதரிசிகளின் வார்த்தையினால் மட்டுமே விவரிக்க முடியும். பட்டயமே, என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 13:7. பாவமுள்ள மனிதனின் பதிலாளியாகவும் பிணையாளியாகவும் தெய்வீக நியாய தீர்ப்பின் கீழ் கிறிஸ்து பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்தார். நியாய தீர்ப்பு என்றால் என்ன என்பதை அவர் கண்டார். இதுவரை அவர் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுபவராக இருந்தார். இப்பொழுது அவருக்காக ஒரு பரிந்து பேசுபவர் வேண்டுமென்று அவர் ஏங்கினார். பிதாவுடன் உள்ள அவருடைய இணைப்பு முறிந்து விட்டதை கிறிஸ்து உணர்ந்த போது வரவிருக்கும் இருளின் வல்லமைகளுடன் உள்ள போராட்டத்தை தமது மானிட இயல்புடன் தம்மால் தாங்க முடியாதோ என்று பயந்தார். வனாந்தரத்தில் உண்டான சோதனையில் மனித இனத்தின் முடிவு ஊசலாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கிறிஸ்து வெற்றி வீரரானார். இப்பொழுது சோதனைக்காரன் கடைசி பயங்கரமான போருக்காக வந்திருந்தான். கிறிஸ்துவின் 3 வருட ஊழியத்தின் போது இதற்காக அவன் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய வெற்றியும் தோல்வியும் இதில் தொக்கி நின்றது. இங்கு அவன் தோற்றுப்போனால் ஆதிக்கத்தின் மீதுள்ள அவனுடைய நம்பிக்கை இழக்கப்படும். முடிவில் உலகத்தின் ராஜ்யங்கள் கிறிஸ்துவினுடையதாகிவிடும். அவன் தானாகவே தோல்வியடைந்து புறம்பே தள்ளப்படுவான். ஆனால் கிறிஸ்து தோல்வி அடைவாரானால் இந்த பூமி சாத்தானின் ராஜ்யமாகிவிடும். அதைத் தொடர்ந்து மனித இனம் முழுவதும் என்றென்றைக்கும் அவனுடைய வல்லமையில் இருக்கும். போராட்டத்தின் பிரச்சனைகள் அவருக்கு முன் இருக்க தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு விடலாம் என்னும் பயத்தால் கிறிஸ்துவின் ஆத்துமா நிறைக்கப்பட்டிருந்தது. பாவமிக்க ஒரு உலகத்திற்கு அவர் பிணையாளியானால் அந்த பிரிவினை நித்தியமானதாக இருக்கும் என்று சாத்தான் அவரிடம் கூறினான். மேலும் அவர் அவனது ராஜ்யத்தில் ஒருவராக அடையாளப்படுத்தப்பட்டு இனி ஒருபோதும் தேவனுடன் ஒன்றாக இருக்க மாட்டார் என்றும் கூறினான். இந்த தியாகத்தினால் உண்டாகக்கூடிய லாபம் என்ன? மனிதர்களின் குற்றமும் நன்றிகட்ட தன்மையும் எவ்வளவு நம்பிக்கையற்ற நிலையில் காணப்பட்டது. அதன் மிகவும் கடினமான அம்சங்களில் சாத்தான் அந்த நெருக்கடியான நிலையை மீட்பரின் மீது அழுத்தினான். உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய அனுகூலங்களிலும் மற்றெல்லாவற்றையும் விட மேலாக இருந்த மக்கள் அவரை புறக்கணித்திருந்தனர். ஒரு விசேஷமான மக்களாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாக்குத்தத்தங்களின் முத்திரையாகவும் அஸ்திபாரமாகவும் மையமாகவும் இருக்கிற உம்மை அளிக்க அவர்கள் வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய சொந்த சீடர்களில் ஒருவன், உம்முடைய போதனைகளை கவனித்திருக்கிறவன், சபை காரியங்களில் இருந்தவர்களுக்கிடையில் முன்னணியில் இருந்தவன் உம்மை காட்டி கொடுப்பான். உம்முடைய அடியார்களுக்கு மத்தியில் மிக அதிகமான அக்கறையுள்ள ஒருவன் உம்மை மறுதளிப்பான். எல்லாரும் உம்மை கைவிடுவார்கள். இந்த எண்ணத்தை கிறிஸ்து முழுமையாக அருவறுத்தார். எவர்களை இரட்சிக்கும் பொறுப்பை அவர் எடுத்திருந்தாரோ, எவர்களை அந்த அளவிற்கு அதிகமாக அவர் நேசித்திருந்தாரோ, அவர்கள் சாத்தானின் சதித்திட்டங்களில் ஒன்று சேர்வார்கள். இந்த காரியம் அவருடைய ஆத்மாவை ஊடுருவி சென்றது. அந்த போராட்டம் பயங்கரமானதாக இருந்தது. அது அவருக்கு சொந்தமான யூத மக்கள் அவரை குற்றம் சாட்டுபவர்கள், காட்டி கொடுப்பவன், துன்மார்க்கத்தில் கிடக்கும் ஒரு உலகத்தின் குற்றத்தை போன்று பெரிதாக இருந்தது. மனிதர்களின் பாவங்கள் கிறிஸ்துவின் மீது பாரமாக அளித்தன. பாவத்திற்கு எதிரான தேவனுடைய கோபத்தின் உணர்வு அவருடைய ஜீவனை நொறுக்கிக் கொண்டிருந்தது. மனித ஆத்மாவிற்காக கொடுக்கப்பட வேண்டிய விலையை பற்றி தியானம் செய்து கொண்டிருக்கும் அவரை பாருங்கள். அவருடைய கடும் துயரில் தேவனிடத்திலிருந்து தூரமாக இழுக்கப்பட்டு கொண்டிருப்பதை தடுப்பதைப் போல அவர் குளிர்ந்த தரையை பற்றி கொள்கிறார். முகம் குப்புற விழுந்து கிடக்கும் அவரது உடலின் மீது இரவின் நடுங்கச் செய்யும் பனித்துளிகள் விழுகின்றன. ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை.
என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்னும் கசப்பு மிக்க அழுக்குரல் அவருடைய வெளிரிய உதடுகளிலிருந்து வருகிறது. என்றாலும் இப்பொழுதும் கூட, ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடுவது என்று அவர் தொடர்ந்து கூறுகிறார். மனித இருதயம் பாடுகளின் போது அனுதாபத்திற்காக ஏங்குகிறது. ஏக்கமுடையவராக இருந்த கிறிஸ்து அதை அவரில் மிகவும் ஆழமாக உணர்ந்தார். அவருடைய ஆத்மாவின் அதிகமான கடும் துயரில் எவர்களை அவர் அடிக்கடி ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்தி துயரத்திலும் நம்பிக்கையற்ற நிலையிலும் கேடயமாக பாதுகாத்திருந்தாரோ, அந்த சீடர்களிடத்திலிருந்து ஆறுதலின் சில வார்த்தைகளை கேட்பதற்கு மிகுந்த ஆவலுடன் வந்தார். அவர்களுக்காக எப்பொழுதும் ஆறுதலின் வார்த்தைகளை உடைய ஒருவர் இப்பொழுது மனித இயல்பிற்கும் மேலான வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் அவருக்காகவும் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள ஏக்கமுடையவராக இருந்தார். பாவத்தின் கடுமையான தன்மை எவ்விதமான இருளாக காணப்பட்டது. அவர் தேவனுக்கு முன் குற்றமில்லாதவராக நின்றிருந்த போது மனித இனம் அதன் குற்றத்தின் பலன்களை தானே சுமந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடுகின்ற சோதனை பயங்கரமானதாக இருந்தது. அவருடைய சீடர்கள் அதை புரிந்து கொண்டும் பாராட்டியும் இருந்தனர் என்பதை அவரால் அறியக்கூடுமானால் அவர் பலப்படுத்தப்பட்டிருந்திருப்பார். வேதனை மிக்க முயற்சியுடன் எழுந்து அவர் எந்த இடத்தில் அவருடைய தோழர்களை விட்டு வந்திருந்தாரோ அந்த இடத்திற்கு தள்ளாடி சென்றார். ஆனால் அவர்கள் நித்திரை செய்வதை அவர் காண்கிறார். அவர்கள் ஜெபிப்பதை கண்டிருந்தாரானால் அவருடைய பாரம் குறைந்திருக்கும். சாத்தானின் ஏதுகரங்கள் அவர்களை வெற்றி கொள்ளாதபடி அவர்கள் தேவனில் அடைக்கலம் தேடியிருந்தார்களானால் அவர்களுடைய உறுதியான விசுவாசத்தினால் அவர் ஆறுதல் அடைந்திருப்பார். ஆனால் அவர்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று திரும்ப திரும்ப கூறப்பட்டிருந்த எச்சரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை. வழக்கமாக அமைதியாகவும் மேன்மையாகவும் இருக்கும் அவர்களுடைய ஆண்டவர் அறிந்து கொள்ளுதலிற்கு அப்பால் உள்ள துயரத்துடன் போராடி கொண்டிருந்ததில் முதலில் அவர்கள் மிகவும் கலக்கமடைந்திருந்தனர். பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவரின் பலத்த அழுகையின் சத்தத்தை கேட்டபோது அவர்கள் ஜெபித்தனர். அவர்கள் தங்களுடைய கர்த்தரை கைவிடும் நோக்கத்தில் இல்லை, ஆனால் தேவனிடத்தில் மன்றாடுவதில் தொடர்ந்திருப்பார்களானால் அவர்களை செயலற்று போக செய்தது போன்று காணப்பட்ட அந்த மயக்க நிலையை உதறி தள்ளியிருந்திருக்கலாம். சோதனையை தாங்கி நிற்பதற்கு விழிப்பு, அக்கறைமிக்க ஜெபம் ஆகியவைகளின் அவசியத்தை அவர்கள் உணரவில்லை. அந்த தோட்டத்தை நோக்கி செல்லும் முன் இயேசு தமது சீடர்களிடம், இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் என்று கூறியிருந்தார். அவருடனே கூட சிறைச்சாலைக்கும் மரணத்திற்கும் செல்லுவோம் என்னும் பலமிக்க வாக்குறுதியை அவர்கள் அவருக்கு கொடுத்திருந்தனர். அப்பொழுது பலவீனனும் சுயநிறைவும் உடைய பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்று மேலும் கூறினான். மார்க்கு 14:27-28. ஆனால் சீடர்கள் தங்கள் மீதே நம்பிக்கை வைத்திருந்தனர். கிறிஸ்து கொடுத்த ஆலோசனையின்படி அவர்கள் பலமிக்க உதவியாளரை நோக்கி பார்க்கவில்லை. இவ்விதமாக அவர்களுடைய அனுதாபமும் ஜெபமும் மிகவும் அதிகமாக இரட்சகருக்கு தேவைப்பட்டிருந்த போது அவர்கள் நித்திரை செய்பவர்களாக காணப்பட்டார்கள். பேதுருவும் கூட நித்திரை செய்து கொண்டிருந்தான். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த அன்பான சீடன் யோவானும் நித்திரை செய்திருந்தான். தனது ஆண்டவரின் மீதான யோவானின் அன்பு நிச்சயமாகவே அவனை விழிப்போடு வைத்திருக்க வேண்டும். அவருடைய மிகவும் அதிகமான துயரத்தில் அவன் நேசித்திருந்த இரட்சகரின் ஜெபத்துடன் அவனுடைய அக்கறை மிக்க ஜெபங்கள் கலந்திருக்க வேண்டும். சீடர்களின் விசுவாசம் தவறிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்காக மீட்பர் அநேக இரவுகளை ஜெபத்தில் செலவழித்திருந்தார். இப்பொழுது இயேசு யாக்கோபிடத்திலும் யோவானிடத்திலும் அவர் ஒரு தடவை கேட்டிருந்த, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்ற கேள்வியை கேட்டிருந்தால் கூடும், மத்தேயு 20:22 என்னும் பதிலை கூற துணிந்திருக்க மாட்டார்கள். இயேசுவின் குரலில் சீடர்கள் நித்திரையிலிருந்து விழித்தெழுந்தனர். ஆனால் வேதனையினால் அவருடைய முகம் மாறியிருந்ததினால் அவரை அறிந்து கொள்வது அவர்களுக்கு கடினமாயிருந்தது. பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடே கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான்,
மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சீடர்களின் பலவீனம் இயேசுவின் அனுதாபத்தை வெளிப்படைய செய்தது. காட்டி கொடுக்கப்படல், அவருடைய மரணம் ஆகியவைகளால் அவர்கள் மீது வரக்கூடிய சோதனையை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருப்பார்கள் என்று அவர் பயந்தார். அவர்களை கடிந்து கொள்ளாமல், நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவருடைய மாபெரும் கடும் துயரிலும் கூட அவர்களுடைய பலவீனத்தை மன்னிக்க அவர் வகை தேடிக் கொண்டிருந்தார். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். மறுபடியும் தேவகுமாரன் மனித இயல்பிற்கு மேற்பட்ட வேதனையால் பற்றி கொள்ளப்பட்டார். மயக்கமும் சோர்வும் அடைந்தவராக அவருடைய முந்திய போராட்டத்தின் இடத்திற்கே தள்ளாடி திரும்பினார். அவருடைய பாடுகள் முந்தியதை விட மிகவும் பெரியதாக இருந்தன. ஆத்மாவின் கடும் துயர் அவர் மீது வந்தபோது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. தேவதாறு மரங்களும் பேரீச்ச மரங்களும் அவருடைய வேதனைக்கு மௌனமான சாட்சிகளாக இருந்தன. அவைகளின் இலைகள் மிகுந்த கிளைகளிலிருந்து தாக்கப்பட்டிருந்த அவரின் உடலின் மீது பாரமான பனித்துளிகள் விழுந்தன. அது இருளின் வல்லமைகளுடன் இயற்கையின் சிருஷ்டிகர் தனியாக போராடுவதைக் கண்டு இயற்கையும் அழுவதைப் போலிருந்தது. சற்று நேரத்திற்கு முன் ஒரு பலமிக்க தேவதாறு மரத்தைப் போல அவருக்கு எதிராக வீசிய எதிர்ப்பு என்னும் புயலின் சீற்றத்தை அவர் தாங்கி நின்றிருந்தார். அவரை குழப்பவும் அவர் மீது வெற்றி கொள்ளவும் குரோதத்தினாலும் தந்திரத்தினாலும் நிரப்பப்பட்டிருந்த பிடிவாதமான மனங்களும் இருதயங்களும் வீணாக முயன்றிருந்தன. தேவகுமாரனாக அவர் தெய்வீக மகத்துவத்துடன் நின்றிருந்தார். இப்பொழுதோ அவர் கோபமிக்க புயலினால் தாக்கப்பட்ட ஒரு நாணலை போலிருந்தார். எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் அந்தகார வல்லமைகளின் மீது வெற்றியடைந்தவராக, ஒரு வெற்றி வீரராக அவருடைய பணியின் நிறைவேறுதலை சமீபித்திருந்தார். ஏற்கனவே மகிமைப்படுத்தப்பட்ட ஒருவராக தேவனுடன் உள்ள ஒன்றித்த தன்மையின் மீது அவர் உரிமை பாராட்டியிருந்தார். அவருடைய துதியின் பாடல்களை தடுமாறாத விதத்தில் அவர் ஏறெடுத்திருந்தார். தைரியமும் மென்மையும் உள்ள வார்த்தைகளினால் அவருடைய சீடர்களிடத்தில் அவர் பேசியிருந்தார். இப்பொழுது இருளின் வல்லமையின் நேரம் வந்திருந்தது. இப்பொழுது நிசப்தமான அந்த இரவு காற்றில் அவருடைய குரல் வெற்றியின் குரலாக இல்லாமல் மனித வேதனை நிறைந்ததாக கேட்கப்பட்டது. நித்திரை மயக்கத்திலிருந்த சீடர்களின் செவிகளுக்கு, என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்னும் இரட்சகரின் வார்த்தைகள் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தன. அவரிடத்திற்கு செல்ல வேண்டும் என்பது சீடர்களின் முதல் உணர்ச்சி துடிப்பாக இருந்தது. ஆனால் அவர்களை அங்கேயே விழித்திருப்பதிலும் ஜெபத்திலும் தரித்திருங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். ஏசு அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் தொடர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்ததை அவர் கண்டார். மறுபடியும் அவர் தோழமைக்கான ஒரு ஏக்கத்தை உணர்ந்தார். ஏனெனில் சீடர்களிடமிருந்துள்ள சில வார்த்தைகள் அவருக்கு நிவாரணத்தை கொண்டு வந்து அவரை ஏறத்தாழ மிகவும் அருகில் மேற்கொண்டிருந்த அந்தகாரத்தின் வீச்சை உடைக்கும். ஆனால் அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அவருடைய பிரசன்னம் அவர்களை எழுப்பினது. அவருடைய முகம் கடும் துயரின் இரத்த வியர்வையினால் அடையாளப்பட்டிருந்ததை அவர்கள் கண்டு பயம் நிறைந்தவர்களானார்கள். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஏசாயா 52:14. இயேசு திரும்பி மறுபடியும் அதே இடத்திற்கு சென்றார். இருளின் பயங்கரத்தினால் மேற்கொள்ளப்பட்டு முகங்குப்புற விழுந்தார். சோதனையான அந்த நேரத்தில் தேவகுமாரனுடைய மானிடத்தன்மை நடுங்கினது. இப்பொழுது அவருடைய சீடர்களின் விசுவாசம் தோல்வியடைந்துவிடக்கூடாது என்பதற்காக ஜெபிக்காமல், சோதிக்கப்பட்டு கடும் துயரிலிருந்த அவருடைய சொந்த ஆத்மாவிற்காக ஜெபித்தார். பயமூட்டுகின்ற அந்த நேரம், உலகத்தின் மீட்பை முடிவு செய்கின்ற அந்த இறுதி வேளை வந்திருந்தது. மானுடத்தின் மீட்பு தராசில் ஊசலாடியது. குற்றமுள்ள மனிதனுக்கு பங்காக கொடுக்கப்பட்டிருந்த பாத்திரத்தில் பருக இப்போதும் கூட கிறிஸ்துவால் மறுக்க முடியும். அது இப்போதும் கூட அதிக தாமதமாயிருக்கவில்லை. அவருடைய நெற்றியிலிருந்த இரத்த வியர்வையை துடைத்துவிட்டு
மனிதன் தன்னுடைய அக்கிரமத்தில் அழியும்படி அவனை அவரால் விட்டிருக்க முடியும். மீறுகின்ற நபர் அவனுடைய பாவத்தின் தண்டனையை பெற்றுக்கொள்ளட்டும், நான் என் பிதாவினிடத்திற்கு திரும்பி செல்லுவேன் என்று அவரால் கூறியிருந்திருக்க முடியும். அவமானம், வேதனை ஆகியவைகளின் கசப்பான பாத்திரத்தில் தேவகுமாரன் பானம் பண்ணுவாரா? குற்றமுள்ளவனை இரட்சிப்பதற்காக பாவத்தினுடைய சாபத்தின் பலன்களை குற்றமில்லாதவர் அனுபவிப்பாரா? என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்னும் வார்த்தைகள் நடுக்கத்துடன் இயேசுவின் வெளிரிய உதடுகளிலிருந்து விழுந்தன. அந்த ஜெபத்தை அவர் 3 தடவைகள் ஏறெடுத்தார். 3 முறை மானிடம் இறுதியான கிரீடம் போன்ற தியாக பலியிலிருந்து பின்வாங்கினது. ஆனால் இப்பொழுது மனித இனத்தின் வரலாறு உலகத்தின் மீட்பருக்கு முன்பாக வருகிறது. நியாயப்பிரமாணத்தை மீறினவர்களை அவர்களிடமே விட்டுவிட்டால் அவர்கள் அழிந்தாக வேண்டும் என்பதை அவர் காண்கிறார். மனிதனின் உதவியற்ற நிலையை அவர் காண்கிறார். பாவத்தின் வல்லமையை அவர் காண்கிறார். தண்டனையடைந்த ஒரு உலகத்தின் ஆபத்துகளும் புலம்பல்களும் அவர் முன் எழும்புகின்றது. இந்த உலகத்திற்கு நிகழவிருக்கும் அழிவை நோக்கி பார்க்கிறார். அவர் தனது தீர்மானத்தை செய்கிறார். அவருக்கு என்ன நிகழ்ந்த போதிலும் எவ்விதத்தினாலும் அவர் மனிதனை இரட்சிப்பார். அழிந்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கானவர்கள் அவர் மூலமாக நித்திய ஜீவனை ஆதாயமாக அடைந்து கொள்ளலாம் என்பதற்காக அவர் தம்முடைய இரத்த ஸ்நானத்தை ஏற்றுக்கொள்கிறார். தொலைந்து போன ஒரு ஆட்டை இரட்சிப்பதற்காக, மீறுதலினால் விழுந்திருக்கும் ஒரு உலகத்தை இரட்சிப்பதற்காக, அனைத்தும் தூய்மையும் மகிழ்ச்சியும் மகிமையுமாக உள்ள பரலோகத்தின் பிரகாரங்களை விட்டு அவர் வந்திருக்கிறார். அவருடைய ஊழியத்திலிருந்து அவர் திரும்ப மாட்டார். பாவம் செய்வதற்கு விரும்பியிருந்த ஒரு இனத்திற்கு அவர் சமாதானம் உண்டு பண்ணுவார். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்னும் கீழ்ப்படிதலை மட்டுமே அவருடைய ஜெபம் மூச்சாக கொண்டிருக்கிறது. அந்த முடிவை செய்த பின் அவர் செத்தவரைப் போல தரையில் விழுந்தார். அதிலிருந்து ஓரளவு எழும்பினார். மயங்கிக் கொண்டிருக்கும் தங்களுடைய ஆண்டவரின் சிரசிற்கு கீழ் தங்கள் கரங்களை மென்மையாக வைத்து தாங்கி மனுபுத்திரரின் முகங்களை விட கேடடைந்திருக்கும் அவருடைய புருவத்தை துடைப்பதற்கு அவருடைய சீடர்கள் இப்பொழுது எங்கே இருந்தனர்? இரட்சகர் திராட்சை ஆலையை தனியாக மிதித்தார். மக்களில் ஒருவரும் அவருடன் இருக்கவில்லை. ஆனால் தேவன் அவருடைய குமாரனுடன் பாடுகளை அனுபவித்தார். இரட்சகரின் வேதனையை தூதர்கள் கண்டார்கள். ஆயிரக்கணக்கான சாத்தானின் சேனைகளால் தங்களுடைய கர்த்தர் சூழப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள். தள்ளாடச் செய்யும் ஒரு விசித்திரமான பயத்தினால் அவருடைய இயல்பு தள்ளாடி கனமாக கீழ் நோக்கி இழுக்கப்பட்டது. பரலோகத்தில் மௌனம் நிலவியிருந்தது. ஒரு சுரமண்டலமும் மீட்டப்படவில்லை. ஒளியின் கதிர்களையும் அன்பையும் மகிமையையும் பிதா அவருடைய நேசுகுமாரனிலிருந்து விலக்கினதை மௌனமிக்க வருத்தத்துடனும் ஆச்சரியத்துடனும் பரலோகத்தின் சேனைகள் பார்த்திருந்ததை அழிவிற்குரியவர்கள் பார்த்திருந்திருப்பார்களானால் அவருடைய பார்வையில் பாவம் எவ்விதம் எதிர்ப்புடையது என்பதை சரியாக புரிந்து கொள்வார்கள். அந்த போராட்டம் அதன் முடிவை நெருங்கின போது அதை விழுந்து போகாத உலகங்களும் பரலோகத்தின் தூதர்களும் தீவிரமான ஆர்வத்துடன் கவனித்தனர். மீட்பின் பணியில் உண்டான இந்த பெரிய நெருக்கடியை சாத்தானும் அவனுடைய பொல்லாத கூட்டத்தினரான, அதாவது மருள விழுந்து போன ஆயிரக்கணக்கான தீய தூதர்களும் ஆவலுடன் கவனித்தனர். 3 தடவைகள் திரும்ப திரும்ப ஏறெடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு வரும் பதிலுக்காக நன்மையின் வல்லமைகளும் தீமையின் வல்லமைகளும் காத்திருந்தன. பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கும் தெய்வீக மாணவருக்கு நிவாரணத்தை கொண்டு வர தூதர்கள் ஏக்கத்தோடு இருந்தனர். ஆனால் அதை செய்ய முடியாது. தேவகுமாரனுக்கு தப்பிச் செல்லும் பாதை எதுவும் காணப்படவில்லை. பயங்கரமான அந்த நெருக்கடியில் அனைத்தும் வெற்றியா அல்லது தோல்வியா என்று உறுதியற்ற போராட்ட நிலையில் இருந்தபோது பாடுகளை அனுபவித்து கொண்டிருப்பவரின் கரத்தில் எவரும் விளங்கிக் கொள்ளக்கூடாத நிலையிலுள்ள அந்த புதிரான பாத்திரம் நடுங்கிக் கொண்டிருந்த போது வானம் திறக்கப்பட்டது. அந்த புயல்மிக்க நெருக்கடியின் இருளுக்கிடையில் ஒரு ஒளி பிரகாசித்தது. அப்பொழுது விழுந்து போன சாத்தானின் இடத்தில் வைக்கப்பட்டிருக்கும்
தேவ சமூகத்தில் நிற்கும் அந்த பலமிக்க தூதன் கிறிஸ்துவின் அருகில் வந்தான். கிறிஸ்துவின் கரத்திலிருந்து அந்த பாத்திரத்தை எடுத்து போட அவன் வராமல் பிதாவின் அன்பை பற்றிய வாக்குறுதியுடன் அதை பானம் பண்ணுவதற்கு அவரை பலப்படுத்த வந்தான். தெய்வீக மானிடராக இருந்தவருக்கு வல்லமையை கொடுப்பதற்காக அவன் வந்தான். அவன் திறந்திருந்த வானத்தை அவருக்கு சுட்டி காட்டி அவருடைய பாடுகளின் பலனாக இரட்சிக்கப்படவிருக்கும் ஆத்துமாக்களை பற்றி அவருக்கு கூறினான். சாத்தானை விட அவருடைய பிதா மிகவும் பெரியவர் என்றும் வல்லமை உள்ளவர் என்றும் உறுதி கூறி அவருடைய மரணம் சாத்தானின் முழுமையான தோல்விக்கு காரணமாகும் என்றும் இந்த உலகத்தின் ராஜ்யம் உன்னதமானவரின் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் கூறினான். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அதனால் திருப்தி அடைவார் என்றும், ஏனெனில் மனித இனத்தின் திரளானவர்களை இரட்சிக்கப்பட்டவர்களாக நித்திய காலத்திற்கென்று இரட்சிக்கப்பட்டவர்களாக அவர் காண்பார் என்றும் அவரிடம் கூறினான். கிறிஸ்துவின் கடும் துயரங்கள் நீங்கவில்லை. ஆனால் அவருடைய ஆவியின் சோர்வும் அதைரியமும் அவரை விட்டு சென்றது. எந்த விதத்திலும் அந்த புயல் தணியவில்லை. ஆனால் அதன் லக்காக எவர் இருந்தாரோ அவர் அதன் சீற்றத்தை சந்திக்கும்படி பலப்படுத்தப்பட்டார். அவர் அமைதியாகவும் கலங்காமலும் முன்வந்தார். இரத்த கரை படிந்த அவரது முகத்தின் மீது ஒரு பரலோக சமாதானம் தங்கியது. எந்த ஒரு மனிதனாலும் ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்ததை அவர் தாங்கிக் கொண்டார். ஏனெனில் மரணத்தின் பாடுகளை ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் ருசி பார்த்தார். இரட்சகரை சூழ்ந்திருந்த ஒளியினால் நித்திரை செய்து கொண்டிருந்த சீடர்கள் திடீரென்று விழுத்து கொண்டனர். முகங்குப்புற விழுந்து கிடக்கும் அவர்களுடைய ஆண்டவரை நோக்கி அந்த தூதன் குனிந்திருப்பதை அவர்கள் கண்டார்கள். இரட்சகரின் தலையை அவன் தன் மார்பிற்கு உயர்த்தி வானத்திற்கு நேராக சுட்டி காட்டுவதை அவர்கள் கண்டார்கள். ஆறுதலையும் நம்பிக்கையையும் உடைய வார்த்தைகளை பேசுகின்ற இனிய இசை போன்ற அவனுடைய குரலை அவர்கள் கேட்டார்கள். மறுரூப மலையின் மீதான காட்சியை சீடர்கள் திரும்பவும் நினைத்து கொண்டார்கள். ஆலயத்தில் வைத்து இயேசுவை சூழ்ந்த மகிமையையும் மேகத்திலிருந்து பேசின தேவனுடைய குரலையும் அவர்கள் ஞாபகப்படுத்தி கொண்டார்கள். இப்பொழுது அதே விதமான மகிமை மறுபடியும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு மேல் அவர்களுடைய ஆண்டவருக்காக பயமடையவில்லை. அவர் தேவனுடைய கவனத்தின் கீழ் இருந்தார். அவரை பாதுகாக்கும்படி பலமிக்க ஒரு தூதன் அனுப்பப்பட்டிருந்தான். மறுபடியும் சீடர்கள் அவர்களுடைய களைப்பில் அவர்களை மேற்கொண்டிருந்த அபூர்வமான மயக்கத்திற்கு ஆளானார்கள். மறுபடியும் இயேசு அவர்கள் நித்திரை செய்வதை காண்கிறார். துயரத்துடன் அவர்களை பார்த்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது என்று கூறினார். இந்த வார்த்தைகளை அவர் பேசிக்கொண்டிருந்த போதே அவரை தேடிக்கொண்டிருக்கும் கூட்டத்தினரின் காலடி சத்தத்தை அவர் கேட்டு, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவரை காட்டி கொடுப்பவனை சந்திப்பதற்காக இயேசு முன் சென்றபோது சற்று முன்னர் அவர் அனுபவித்த கடும் துயரின் சுவடுகள் எதுவும் காணக்கூடியதாக இல்லை. அவருடைய சீடர்களுக்கு முன்பாக நின்று அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசிரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். நான் தான் என்று இயேசு பதில் கூறினார். இந்த வார்த்தைகள் பேசப்பட்ட போது இயேசுவிற்கு ஊழியம் செய்திருந்த தூதன் அவருக்கும் அந்த கூட்டத்தினருக்கும் இடையில் நகர்ந்தான். இரட்சகரின் முகத்தை ஒரு தெய்வீக ஒளி பிரகாசிக்க செய்தது. அப்பொழுது புறாவை போன்ற ஒரு வடிவம் அவர் மேல் நிழலிட்டது. இந்த தெய்வீக ஒளியின் பிரசன்னத்தில் அந்த கொலைகார கும்பலினால் வினாடி நேரம் கூட நிற்க முடியவில்லை. அவர்கள் தள்ளாடி பின்னிட்டு விழுந்தார்கள். ஆசாரியர்களும் மூப்பர்களும் சேனை வீரர்களும் யூதாசும் கூட செத்த மனிதர்களைப் போல தரையில் விழுந்தார்கள். அந்த தூதன் பின்னிட்டு சென்றபோது அந்த ஒளி மங்கி மறைந்தது. இயேசு தப்பிச் செல்லும் வாய்ப்பை பெற்றிருந்தார். ஆனால் அவர் அமைதியும் தன்னடக்கமும் உள்ளவராக அங்கேயே இருந்தார். இரக்கமற்ற அந்த கூட்டத்தினர் உதவியற்றவர்களாக அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து கிடந்தபோது அவர்களுக்கு நடுவில் அவர் மகிமைப்படுத்தப்பட்டவராக நின்றார். சீடர்கள் மௌனமாகவும் ஆச்சரியத்துடனும் பயத்துடனும் பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் விரைவில் அந்த காட்சி மாறியது. அந்த கூட்டத்தினர் மீண்டும் எழுந்தனர். ரோம அரசின் சேனை வீரர்களும் ஆசாரியர்களும் யூதாசும் கிறிஸ்துவை சூழ்ந்து கொண்டனர்.
அவர்களுடைய பலவீனத்தை குறித்து அவர்கள் வெட்கமடைந்தது போல காணப்பட்டதுடன் அவர் இன்னும் கூட தப்பிக்கொள்ளுவார் என்று பயந்தார்கள். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்னும் கேள்வி மறுபடியும் கேட்கப்பட்டது. அவர்களுக்கு முன்பாக நின்றிருந்தவர் தேவகுமாரன் தான் என்னும் சான்றினை அவர்கள் பெற்றனர். ஆனால் மன உணர்த்துதலை அடையக்கூடாதவர்களாக இருந்தனர். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்ற கேள்விக்கு அவர்கள் மறுபடியும் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று பதில் கூறினார்கள். அதற்கு அவர், நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போகவிடுங்கள் என்று சீடர்களை சுட்டிக்காட்டி கூறினார். அவர்கள் எப்படி பலவீனமாக இருந்தனர் என்பதை அவர் அறிந்து சோதனையிலிருந்தும் பரீட்சையிலிருந்தும் அவர்களை பாதுகாக்க வகை தேடினார். அவர்களுக்காக தம்மை தியாகம் செய்ய அவர் ஆயத்தமாயிருந்தார். காட்டி கொடுக்க இருந்த யூதாஸ் அவன் செயலாற்ற வேண்டிய பகுதியை மறக்காமல் இருந்தான். அந்த கூட்டத்தினர் அந்த தோட்டத்திற்குள் பிரவேசித்த போது பிரதான ஆசாரியன் நெருக்கமாக பின்தொடர அவன் அவர்களை வழிநடத்தியிருந்தான். இயேசுவை தொடர்ந்திருந்தவர்களுக்கு, நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று கூறி அவன் ஒரு அடையாளத்தை கொடுத்திருந்தான். இப்பொழுது அவர்களுடன் தனக்கு பங்கில்லை என்பது போல அவன் நடிக்கிறான். இயேசுவிற்கு அருகில் வந்து ஒரு பழக்கமான நண்பனைப் போல அவருடைய கரத்தை எடுக்கிறான். ரபி வாழ்க என்னும் வார்த்தைகளுடன் அவரை திரும்பவும் திரும்பவும் முத்தம் செய்து அவருடைய ஆபத்தில் அவர் மீது அனுதாபப்பட்டு அழுவதைப் போல காண்பிக்கிறான். இயேசு அவனிடம், சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். கூடவே, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றபோது துயரத்தினால் அவருடைய குரல் நடுங்கினது. இந்த முறையீடு அந்த காட்டி கொடுப்பவனின் மனசாட்சியை எழுப்பி அவனுடைய பிடிவாதமான இருதயத்தை தொட்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் கணம், நேர்மை, மனித மேன்மைகள் ஆகியவை அவனை விட்டு விலகியிருந்தன. அவன் தைரியமுள்ளவனாகவும் கீழ்ப்படிய மறுப்பவனாகவும் இரக்கத்தை காட்டாதவனாகவும் இருந்தான். அவன் தன்னைத்தானே சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்திருந்ததினால் அவனை எதிர்த்து நிற்கும் வல்லமை இல்லாதவனாக இருந்தான். அந்த காட்டி கொடுப்பவனின் முத்தத்தை இயேசு மறுக்கவில்லை. சற்று நேரத்திற்கு முன்பாக அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் மகிமைப்படுத்தப்பட்டிருந்தவரை யூதாஸ் தொடுவதை கண்டபோது அந்த கூட்டத்தினர் தைரியமடைந்தனர். இப்பொழுது அவர்கள் இயேசுவை பிடித்து நன்மை செய்வதற்கென்று எப்பொழுதும் செயலாற்றியிருந்த அவருடைய அருமையான கரங்களை கட்டுவதற்கு ஆயத்தமானார்கள். பிடித்து கொள்ளப்படுவதற்கு அவர்களுடைய ஆண்டவர் தம்மை அனுமதிக்க மாட்டார் என்று சீடர்கள் நினைத்திருந்தனர். ஏனெனில் அந்த கூட்டத்தினரை செத்த மனிதர்களைப் போல விழச் செய்திருந்த அதே வல்லமை இயேசுவும் அவருடைய தோழர்களும் தப்பி செல்லும் வரைக்கும் அவர்களை உதவியற்றவர்களாகவே வைக்கும் என்று அவர்கள் நம்பியிருந்தனர். நேசித்திருந்தவரின் கைகளை கட்டுவதற்காக கயிறுகள் கொண்டு வரப்பட்டதை அவர்கள் கண்டபோது ஏமாற்றமும் கோபமும் அடைந்தனர். பேதுரு அவனுடைய கோபத்தில் யோசனையின்றி அவனுடைய பட்டயத்தை உருவி அவனுடைய ஆண்டவரை பாதுகாக்க முயன்றான். ஆனால் அவனால் பிரதான ஆசாரியனின் வேலைக்காரனின் செவியை மட்டுமே வெட்ட முடிந்தது. என்ன செய்யப்பட்டது என்பதை இயேசு கண்டபோது ரோம அரசின் சேனை வீரர்களால் அவருடைய கரங்கள் உறுதியாக கட்டப்பட்டிருந்த போதிலும் அவைகளை விடுவித்து இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று கூறினார். காயமடைந்த அந்த செவியை அவர் தொட்டார். உடனே அது முழுமையடைந்தது. அதற்கு பின் அவர் பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்றார். ஒவ்வொரு சீடனுக்கும் பதிலாக 1 லேகியோன் தூதர்களை அவர் அனுப்ப முடியும். ஆனால் ஏன் அவரையும் நம்மையும் அவர் காப்பாற்றாமல் இருக்கிறார் என்று சீடர்கள் நினைத்தார்கள். பேசாத அவர்களுடைய எண்ணத்திற்கு மறுமொழியாக அவர், அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்று தொடர்ந்து கூறினார். இயேசுவை பின்தொடர்ந்து பிடிக்கும் காரியத்தில் யூத தலைவர்களின் பதவிக்குரிய அந்தஸ்து அவர்களை தடை செய்யாமல் இருந்தது. கீழ்நிலை பணியாளர்களின் மீது நம்பிக்கை வைக்க முடியாத அளவிற்கு அவரை கைது செய்யும் காரியம் மிகவும் முக்கியமானதாக இருந்தது.
கெத்சமனேவிற்கு யூதாசுடன் செல்லுவதற்கு சூழ்ச்சி நிறைந்த ஆசாரியர்களும் மூப்பர்களும் ஆலயத்தின் காவலாளர்களுடனும் கலகம் செய்யும் கூட்டத்தினருடனும் ஒன்று சேர்ந்தனர். சமுதாயத்தில் மேன்மையாக கருதப்பட்ட அவர்கள் உணர்ச்சிகளின் எழுப்புதலில் அக்கறை மிக்கவர்களாக எல்லா விதமான ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு காட்டு விலங்கை தொடர்வதை போன்ற ஒரு கூட்டத்தினருடன் ஒன்றுபடுவதற்கு அந்த கூட்டம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது? கிறிஸ்த ஆசாரியர்கள் மூப்பர்கள் ஆகியோரின் பக்கம் திரும்பி ஆராயும் அவருடைய பார்வையை அவர்கள் மீது பதித்தார். அவர் பேசின வார்த்தைகள் உயிருள்ளவரை மறக்க முடியாதவைகளாக இருந்தன. அவைகள் சர்வ வல்லவரின் அம்புகளைப் போல கூர்மையாக இருந்தன. மிகுந்த மேன்மையுடன் கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல, நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். உங்களுடைய செய்கைக்கு இரவு பொருத்தமானதாக இருக்கிறது. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாயிருக்கிறது என்றார். தம்மை பிடித்து கொள்ளவும் கட்டவும் இயேசு தாமே அனுமதித்ததை கண்டபோது சீடர்கள் திகிலடைந்தனர். அவருக்கும் தங்களுக்குமான இந்த அவமானத்தை அவர் அனுமதித்ததற்காக அவர்கள் இடறலடைந்தார்கள். அவருடைய நடவடிக்கையை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதவர்களாயிருந்து அந்த கூட்டத்தினருக்கு கீழ்ப்படிந்ததற்காக அவரை குற்றப்படுத்தினார்கள். அவர்களுடைய கோபத்திலும் அச்சத்திலும் அவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பேதுரு முன்மொழிந்தான். இந்த ஆலோசனையை பின்பற்றி அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். இந்த ஓடிப்போகுதலை பற்றி கிறிஸ்து, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன்தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன். பிதா என்னுடனே கூட இருக்கிறார். யோவான் 16:32 என்று முன்னதாகவே கூறியிருந்தார். ஆமேன்.